இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லி அரசாங்கத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு துறையில் துணை இயக்குனராக பணிபுரிந்து வந்தவர் பிரேமோதாய் ஹாக்கா இவரனுடைய நண்பர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் உயிரிழந்து விட்ட நிலைமையில் அவருடைய பதினாலு வயது மகளை கார்டியனாக இருந்து தான் கவனித்துக் கொள்வதாக அவருடைய குடும்பத்திடம் நம்பிக்கை வார்த்தை கூறியிருக்கிறார் குடும்ப நண்பர் என்பதால் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல சிறுமியின் தாயாரும் சம்மதித்துள்ளார் பிரேமோதாய் ஹாக்காவின் வீட்டில் அவருடைய மனைவி மற்றும் மகனுடன் சிறுமியும் தங்கி பள்ளிக்கு சென்று வந்தார் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு பிரேமோதாயினுடைய உண்மை முகம் வெளிப்பட்டது நண்பருடைய மகள் என்று கூட பார்க்காமல் பதினாலு வயதே ஆன அந்த சிறுமியிடம் தன்னுடைய வக்கரத்தை வெளிப்படுத்தினார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி வரைக்கும் சிறுமியை பல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார் இதில் சிறுமி கர்ப்பமான நிலைமையில் மனைவியிடம் நடந்ததை கூறி சரணடைந்தார் அவர் கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி சிறுமிக்கு கொடுத்து கர்ப்பத்தை கலைத்து கணவருக்கு உதவியுள்ளார் அதன் பிறகு அவருடைய தாய் அவரை சந்திக்க சென்றபோது அவருடனே சொந்த வீட்டுக்கு சென்றுவிட்டார் விட்டார் தற்போது சிறுமிக்கு பதினேழு வயது ஆகக்கூடிய நிலைமையில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பயம் மற்றும் பதட்டத்துடன் காணப்பட்ட சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அவருக்கு மருத்துவர்கள் கவுன்சிலிங் அளித்த போதுதான் குழந்தைகள் நல அதிகாரி செய்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த நிலைமையில் பிரேமோதாய் ஹாக்கா மற்றும் அவருடைய மனைவி மீது போக்சோ பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனிடையே பிரேமோதாயை அரசு பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே இந்த வழக்கு போலீசார் மிகவும் மெதுவாக நடவடிக்கை எடுப்பதாக டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் குற்றம் சாட்டினார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேரும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார் நம் மகள்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒருவரே மகள்களை ஒருவரை சீரழித்துள்ளார் பெண்கள் எங்குதான் செல்வது என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து காவல்துறையினர் கூறுகையில் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சிறுமியின் வாக்குமூலம் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறோம் சிறுமி தற்போது சிகிச்சையில் இருந்து வருகிறார் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நிலைமையில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலைமையில்தான் பிரேமோதாய் ஹாக்கா மற்றும் அவருடைய மனைவியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் முயன்று வருகின்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்